அரண் படம் எல்லாரும் பாருங்க, செம்மையா இருக்குது. ஃபேமிலியை பார்க்கலாம். மெயினாக என்ன கதைன்னா, ஒரு ரெண்டு பசங்க அனாதையாக இருந்து தாத்தா வளர்த்து அவரும் இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து படித்து ஒரு பெரிய ஆளாகி நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாங்க. அது ஒரு கதை. இன்னொன்று என்னென்னா, கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எப்படி வச்சுக்கணும்னு கதை இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். புரியல, அறம் அப்படிங்கிறது என்ன? அரணம், அரணம்னா என்ன சொல்றது, அடுத்தவங்கள வந்து ஒரு இது மட்டம் தட்டாம மேல கொண்டு வரணும். அது அறுத்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது, மேல கொண்டு வரதான் பெரிய விஷயம். சமய நடிச்சிருக்காரு. ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், ஒரு பொண்டாட்டினா இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, அந்த லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்காக சொல்றது. நான் லவ் பண்ணிட்டு 6 மாசம் ஒரு வருஷத்துல பிரிஞ்சு போறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி லவ் பண்ணி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், அதுதான் மெயின். அந்த கதை இது வந்திருக்கு, நல்லா இருக்கு படம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க, நல்லதா பண்ணாங்க. படம் நல்லா இருக்குண்ணா, அரணம் படம் பேரு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கனெக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ற எல்லா விஷயமும் செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆகுது. பட் நீங்க தனித்தனியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்திருக்கான்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க, அதுக்காக பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற, செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற. அதே மாதிரி பாட்டு எல்லாமே 4 பாட்டு இருக்கு, எல்லாமே தரமான பாட்டா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி சாஃப்டான சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு 6 திருடர்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 6 திருடங்க வராங்க, அந்த 6 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லோகோன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு, யாருன்னு தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. இப்படி படம் ஓவரால் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நல்ல படம் தான், நல்ல புது ட்ரை, அதுக்காக பார்க்கலாம். பிரியன் சார் வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி மாடரேட்டாக நடிச்சிருக்காரு. பட் ஹீரோயின் எக்ஸ்ட்ராடினரி நடிச்சிருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே ஓகே. கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எங்கேயும் அந்த லேக் தெரியாது, நல்லாயிருக்கு. திகில் மாதிரி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி முடிச்சிருக்காங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று செகண்ட் ஹாஃப் ஒன்று. கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் பார்க்கலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்கு சார், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் பார்க்கலாம். லவ் ரொமான்ஸ், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்னோனியும், ஒரு கெட்டவங்க கிட்ட பணம் எப்படி போனால் இதாகும், ஆனால் அதுவே ஒரு நல்லவங்க கிட்ட போனால் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. படம் எல்லாரும் பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா வந்து இப்போ தான் புதுசாக நடிக்கிற மாதிரி தெரியல, நேச்சுரலாகவே பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு சார், எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் சார். இல்லை சார், நானும் ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் நினச்சோம், ஆனால் த்ரில்லிங்காக இல்லை சார். ஃபர்ஸ்ட் நாங்கள் நினச்சோம், அப்படி இல்லை சார். காமெடி, காதல் எல்லாமே கலந்து ஒரு குடும்ப பங்கான படம் தான் சார், அதனால எல்லாரும் பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு சார். ஹீரோ சார் வந்து பாடலாசிரி சார், ரசனையாக பண்ணியிருக்காரு சார். காதல் இதில் எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணியிருக்காரு, அதனால படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார், படம் நல்லா இருக்கு சார். அதை நீங்க வந்து படத்துல போய் நேர்ல போய் பார்த்தா சார் தெரிஞ்சுக்கணும். ட்விஸ்ட் நாங்க சொன்னா தப்பாயிரும்ல, நீங்க படத்தை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம்.